ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற நல்ல விஷயம் என்னென்னா, அதாவது வந்துட்டு புதுமண தம்பதிகள்லாம், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது வந்துட்டு உங்களுக்கு மூன்று குழந்தைகள் மிக மிக முக்கியம்னு நான் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது ஒரு குழந்தைகள் பெற்றவங்க பாதிப்பு ஏற்பட்டால் கஷ்டப்படுறாங்க, அதே மாதிரி இரண்டு குழந்தைகள் பெற்றவங்க ஒரு குழந்தைகள் பாதிப்பு ஏற்பட்டால் மிகவும் கஷ்டப்படுறாங்க. அதாவது வந்து ஒரு குழந்தைகளோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவதும் தவறு, இரண்டு குழந்தைகளோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவதும் தவறு. அதாவது வந்து மூன்று குழந்தைகளோட இருப்பது மிக மிக நல்லது. என்னுடைய கருத்து என்னென்னா, ஒவ்வொரு தம்பதியினருக்கும் மூன்று குழந்தைகள் மிக மிக முக்கியம்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது வந்துட்டு பெண் பிள்ளைகள் பிறந்துருச்சேன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். 99% இன்றைக்கி பெற்றோர்களை பார்த்துக்கிறது பெண் பிள்ளைகள் மட்டும்தான். பெண் பிள்ளைகளில் தான் உங்களுக்கு நிறைய, அதாவது உங்களுக்கு வந்துட்டு வரவுகள் கிடைக்கும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. ஆகையால் தயவுசெய்து பெண் குழந்தைகள் பிறந்துட்டோமேன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி ஆண் பிள்ளைகள் வாரிசுக்கு ஆண் பிள்ளைகள் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, அதாவது ஒவ்வொரு தம்பதிக்கும் மூணு குழந்தைகள் இருப்பது மிக மிக அவசியம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடைபிடிக்கணும், புதுமண தம்பதிகள் இதை கடைபிடிக்கணும். மூணு குழந்தைகள் வைத்து இருப்பது மிக மிக நல்லது. தயவுசெய்து ஒரு குழந்தைகளோட ரெண்டு குழந்தைகளோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாதீங்க. நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கேன் மனவேதனையில் ஆழ்ந்திருக்காங்க. ஆகையில் தயவுசெய்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் மூணு குழந்தைகள் வச்சுக்கிறது மிக மிக நல்லது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.